அனைவருக்கும் வணக்கம். நாட்டிலே சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டுமா? சாதி மதம் இல்லாத ஒரு தீண்டாமையற்ற நாடு உருவாக வேண்டுமா? தமிழ்நாட்டிலே வேங்கவயல் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமா? ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வேண்டுமா? அநீதி, அக்கிரமம், அயோக்கியத்தனம், இது எல்லாவரும் ஒழிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமையற்ற ஒரு சுதந்திரமான தேசம் மலர வேண்டுமா? தமிழ்நாட்டில் மும்மாறி மழை பொழிய வேண்டுமா? கடல் நீர் குடிநீராக வேண்டுமா? இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் இருக்கு. என்ன தீர்வு தெரியுமா? பிக் பாஸ். இந்த பிக் பாஸை பார்த்துட்டு நாம் எல்லாரும் வீட்டில் அந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டுக்கு ஓட்டு போட்டோம்னா இது எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சிரும், தமிழ்நாடு சொர்க்க பூமியாக மாறிடும் அப்படின்னு எவனாவது சொன்னால் போடா லுச்சா பயல, லூசு பயல. பிக் பாஸ் பார்த்தா எப்பறா நாட்டில் வந்து பிரச்சனை ஓடியும், சனாதன ஓடியும், சாதி ஓடியும், அறிவு இருக்கா அப்படின்னு நீங்கள்லாம் கேள்வி கேட்பீங்கல்ல. ஆனால் இன்றைக்கு ஒரு வார காலமாக பல இந்த பிக் பாஸை யாரெல்லாம் எதிர்த்து கொண்டுதார்களோ, பிக் பாஸ் என்பது வேலையற்றவர்களுடைய வெற்றி அரட்டை, பிக் பாஸ் என்பது நவீன புரணி. கிராமத்தில் ஊர்களில் இந்த 100 நாள் வேலை திட்டு போகிறவங்க குழாயில் வந்து இப்போ தண்ணி பிடிப்பாங்க. தண்ணி பிடிக்கும் போது ஏட்டி அந்த ரமேஷ் இருக்காங்கட்டி, ரமேஷ் பொண்டாட்டியை சுரேஷ் கூட்டு போயிட்டாங்கட்டி அப்படின்னு பேசுவாங்க. இல்லைனா ஏய் இந்த சுதாகர் இருக்காங்கல்ல அவன் ரொம்ப மோசமானவன்ப்பா, பாக்கெட்லேருந்து 5 பைசா செலவழிக்க மாட்டான், ஏ அப்படி எச்சுக்கிட்டு காக்காயை விரட்ட மாட்டாங்கிறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் உட்காந்துட்டு இந்த 100 நாள் வேலத்தில் உட்காந்துக்கிட்டு புரணி பேசுறது, ஏ அவன் ரொம்ப ரொம்ப கஞ்சப்பையாப்பா, நாய்த்தோட்டில் வடி, சாதாரண கஞ்சம் இல்லை, நாய்த்தோட்டில் வடிகட்டின கஞ்ச, அந்தளவுக்கு ஒரு ஈனப்பைய கேனப்பைய அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாரை பற்றியும் புரணி பேசுவார்கள். அந்த புரணியுடைய நவீன வடிவம் தான் பிக் பாஸ் அப்படின்னு மாறி 106 கேமரா வச்சுக்கிட்டு இந்த கேமராக்கு முன்னாடி அசீம் இப்படியா, விக்ரம் இப்படியா, அவா இப்படியா, இவா இப்படியா, ஜிபி முத்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது தான் இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களே இந்த பிக் பாஸ் குறித்து பல்வேறு விமர்சனம் வச்சுருக்காங்க. குறிப்பாக முற்போக்குவாதிகள், நடுநிலைவாதிகள், சீர்திருத்தவாதிகள், புரட்சிவாதிகள், பகுத்தறிவாளர்கள் இந்த பிக் பாஸை எதிர்த்தார்கள். பிக் பாஸ் என்பது கலாச்சார சீரழிவு என்பதை தாண்டி அது ஒரு வேலையட்ட கூட்டுறங்க. இதன் மூலமாக முழுக்க முழுக்க அந்த நிறுவனங்கள் நிப்பான் பயின்று இந்த மாதிரியான நிறுவனங்களுக்குரிய விளம்பரப்படுத்துவதற்காக பல லட்சங்களை கொட்டி, கமலஹாசனுக்கு வந்து ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 100 கோடியில் கொட்டித்தான் இது நிகழ்ச்சி நடத்தப்படுது. இது 100 நாள் ஸ்கிரிப்டடு, ஸ்கிரிப்ட் கொடுத்து யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறத கொடுத்து பேச வைக்கிறாங்க. குறிப்பாக காயத்ரி ரகராம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து வெளியிடுறாங்கல்ல, அந்த மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்து கொள்ளும் போது அவங்க என்ன தெரியுமா, சேரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சேரி பிஹேவியர்னு சொல்லி ஒருத்தங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. எப்படி வந்து நீங்கள் சொல்லலாம், அப்படி ஒரு பார்ப்படிய பெண்ணாக இருப்பதனால தான் சேரி பிஹேவியர்னு சொல்கிறீங்க, இது திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட சமூக மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தது. அப்புறம் பிக் பாஸில் வந்து பல பேர் வந்தாங்க, ஜூலி வந்தாங்க, ஓவியா வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து பிக் பாஸ் ஒவ்வொரு சீசன் போய் இன்றைக்கி வந்து 6வது சீசன் நடந்து கொண்டிருக்குது. இந்த பிக் பாஸ் மூலமாக ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் நல்லது நடந்திருக்கிறதா, இந்த பிக் பாஸில் கலந்து கொண்டவர்களால் தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்திருக்கா, சரி அவங்களுக்காவது ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா பிக் பாஸில் இது வரைக்கும் 5 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இது 6வது சீசன், முதல் சீசனில் 6 வெற்றி பெற்றார். சரி 6வால் தமிழ்நாட்டில் ஏதாவது நல்லது நடந்திருக்கா? இப்போ பிக் பாஸ் பார்த்தா அறம் வெல்லும், பிக் பாஸ் மூலமாக வந்து புரட்சி வெடிக்கும், மாற்றங்கள் உருவாகுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆரவ் ஜெயிச்சிருக்காரு, ஆரவ்னால ஏதாவது நல்லது நடந்திருக்கானா இல்லை, சரி ஆரவுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கானா இல்லை, ஒரு படத்துலேயும் 2 படத்தில் நினச்சிக்காரு அந்த படமும் ஓடலை. 2வது ரித்விகா, அவங்க வெற்றி பெற்றாங்க. சரி ரித்விகாவுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கானா இல்லை, ரித்விகாவால் தமிழ் பொண்ணு ரித்விகா பிக் பாஸில் ஜெயிக்க வேண்டும் என்று எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி, காசை செலவு பண்ணி பிக் பாஸில் ஹாட்ஸ்டார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ரீசார்ஜ் பண்ணி எல்லாம் பண்ணினாங்க. அதனால் ஏதாவது நல்லது நடந்திருக்கானா இல்லை. அதற்கு பிறகாக முகின் ராவ் ஜெயிச்சார். முகின் ராவால் ஏதாவது நல்லது நடந்திருக்கா? சரி முகின் ராவுக்கு நல்லது நடந்திருக்கானா இல்லை, அவர் எங்கே இருக்கார்னே தெரியல. அப்புறம் ஆரி ஜெயிச்சார். ஆரியால் ஏதாவது நல்லது நடந்திருக்கானா? ஆரி உண்மையில் நல்ல மனுஷன், ஒரு தமிழ் பற்றாளர், ஒரு நல்ல சிந்தனை கொண்டவர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஆரி அதுக்கு பிறகு ஆரியுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுக்கானா? ஆரிக்கும் நல்ல படங்கள் வரலை, படங்களே வரலை. கடைசியாக வந்து ராஜு ஜெயமோகன் ஒருத்தர் ஜெயிச்சாப்பில், விஜய் டிவி சார்ந்தவர், அவருக்கு ஏதாவது நடந்திருக்கா இல்லை, அவராது ஏதாவது மாற்றங்கள் உருவாக்கிக்கானா இல்லை. 5 முறை இந்த பிக் பாஸ் வந்தும் 5 போட்டியாளர்கள் வெற்றி பெற்ற பிறகும், யார் தொடர்ச்சியாக ஆரவுல ஆரம்பித்து கடைசி ராஜு ஜெயமோகன் வரைக்கும் வெற்றி பெற்ற பிறகும் அவர்களால் சிறு மாற்றம் கூட தமிழ்நாட்டில் உருவாகவில்லை, அவர்களுக்கும் உருவாகவில்லை. ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வெற்றி பெற்ற 50 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அவங்களுக்கு வெற்றியாளருக்கு. அது போக நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும், அவங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கும், மீடியா வெளிச்சம் கிடைக்கும், திரைத்துறை இருக்குங்க திரைத்துறைக்கு போகலாம்,
இல்லை வேறு வேறு துறையில் இருக்கோ அந்த துறையில் வளரலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க போகிறதுக்கு 100 நாட்களுக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு உள்ளே நடப்பதை எக்காரணம் கொண்டு வெளியே சொல்லக்கூடாது, வெளியே வந்த பிறகும் சொல்லக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குறாங்க. அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாளைக்கு 15,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு பேட்டா காசு கொடுக்கப்படுது. இந்த செட்டில்மெண்ட்டு வார வாரம் அவங்க வீட்டில் அவங்க வீட்டு அக்கௌண்ட்டுக்கு போயிருது. ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் போகிறாங்க, யாரும் சும்மா போகலை. குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த 100 நாட்களை அவங்க வெற்றி பெறாமலே சம்பாதிக்கிறாங்க. 100 நாள் வரைக்கும் இருந்தால் எத்தனை நாள் இருக்காலும் அத்தனை நாளைக்கு அவங்களுக்கான காசு கொடுக்கப்படுது. அப்படி தான் ஜிபி முத்துக்கும் 15,000 இருந்து 20,000 ரூபா பேட்டா கமிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போயிருக்காரு. அவரால் தாக்குப்பிடிக்க முடியல, ஓடியான்ட்டார். இங்கே சம்பாதிக்க விட யூடியூப்பில் நிறைய ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். அப்புறம் குழந்தை பாசத்தை காரணங்காட்டி வெளியே வந்துட்டார். இப்படி எல்லோருமே பணத்துக்காக போகிறாங்க, பணம் சம்பாதிக்க போகிறாங்க. இவங்களால் சமூகத்தில் மாற்றம் உருவாகிறோம், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அறம் வெல்லும் அதனால் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் 2023 சிறந்த காமெடியாக தான் நான் பார்க்குறேன். அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இன்றைக்கு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்க்கு ஓட்டு போடுங்க, பிக் பாஸ்னால அறம் வெள்ள போகுது, குறிப்பா வந்து விக்ரமனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றவங்களை தேடி பார்த்தா, ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம்ல பிக் பாஸுடைய கடந்த எபிசோடுகளை கழுவி கழுவி கேவலம் கேவலமாக, ஐயோ கலாச்சாரல் சீரழிவு, வெட்டி கூட்டம், பிக் பாஸை வச்சு கமலஹாசன் அரசியல் செய்ய பார்க்குறாரு, பிக் பாஸை வச்சு கமலஹாசன் முதலமைச்சராக பார்க்குறாரு, பிக் பாஸ்க்குள்ள அரசியல் செய்கிறாரு அப்படின்னு கழுவி கழுவி ஊத்தியவர்கள் இன்னைக்கு விக்ரமன் இருக்காரு. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், அவர் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்காக பிக்பாஸை கொண்டாடுறாங்க. அதுவும் ஒரு ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன், விக்ரமனுக்கு பாட்டு போட்டிருக்காங்க, முடியலை முடியலை. எனக்கு ஒரு மாதிரியாத்தா இருக்கும் சரி, அவன் என்ன சொல்ல கேப்போ. நிகழ்ச்சியில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை, வேலை வெட்டி இல்லாதவர்கள் பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியை போல இதை நான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன கேட்க தோணுதுன்னா, உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பிக் பாஸை வந்து ஆரம்பத்திலிருந்து ஆதரிச்சு வந்தோம், விக்ரமனையும் ஆதரிக்கிறோம்னா ஓகே. இப்போ நாங்கள் வந்து பிக் பாஸ் விக்ரமனுக்கு ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு சொல்ல வரல, பிக் பாஸ் பார்க்குறவங்க ஓட்டு போடுவாங்க, அது யாருக்கு விருப்பப்படுறாங்களோ. இப்போ நான் இந்த இது வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி கூட பார்க்கல, அந்த என்னைக்கு ஓவியா இருக்கும்போது பார்த்தது, அதோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸே பார்க்கறது கிடையாது. இப்போ பிக் பாஸ்க்கு ஓட்டு போடுங்க, விக்ரமன் இருக்கிறதுனால ஓட்டு போடுங்கன்னு சொல்வது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் நியாயம் அதை நம்ம கேட்குறோம். நீங்கள் பிக் பாஸ் உங்களுக்கு பிடிக்காதான், இந்த போட்டி பிடிக்காதான், இந்த போட்டி தவறான போட்டியா, இதில் பாலியல் சுரண்டல் இருக்கான், பாலியல் துன்புறுத்துகள் இருக்கான், பாலியல் ரீதியான இதெல்லாம் நடக்குதான், ஒரு ஒரு கேவலமான நிகழ்ச்சியா, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான நிகழ்ச்சியா, ஆனால் விக்ரமனுக்கு ஓட்டு போடணுமா? ஐயோ முடியலை. உங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ப்ரௌடு மூமெண்ட் சொல்லுவாங்களே அந்த ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்குது. பரபரப்புக்காக திட்டமிட்டு இதையெல்லாம் முன்கூட்டியே அவர்கள் வடிவமைத்து செய்வதாக தெரிகிறது. 100 நாட்கள் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து வெட்டி அரட்டை அடித்து கொண்டிருக்கிற அவர்கள், 100 நாட்கள் எங்கோ ஒரு இடத்தில் அமர்ந்து வெட்டி அரட்டை அடித்து கொண்டிருக்கிற அவர்கள். பிக் பாஸ் மூலமா மாற்றம் வரும்னு சொல்றாங்கல்ல, பிக் பாஸ்ல அறம் வெல்லும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது, பிக் பாஸ்ல கண்டஸ்டா கலந்துகிட்டவங்களால மாற்றம் வரும் அப்படின்னா அந்த பிக் பாஸை நடத்தவர் யாரு? பிக் பாஸ் கமல்ஹாசன், துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 6வது முறையாக இதை நடத்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை கலந்து கொண்ட ஒரு கண்டஸ்டண்டால மாற்றம் வரும், இவர்களால் அறம் வெல்லும் என்றால் 6 முறையும் அந்த பிக் பாஸை நடத்தி கொண்டிருக்கிற கமலஹாசனால மாற்றம் வந்திருக்கணும்ல. கமலஹாசனே அவருக்கு ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியில மாற்றத்தை கொண்டு வர முடியல, அதுவும் மாற்றத்திற்காகவே கட்சி தொடங்கினார். மக்கள் நீதி மையம்னு பேர் வச்சாரு, மாற்றம் மாற்றம்னு சொன்னாரு, கடைசியில் ஏமாற்றம் தான் கமலஹாசனுக்கு மிஞ்சியது. முதல் முறை 15 லட்சம் வாக்களை வாங்கிய கமலஹாசன் 2வது முறை 11 லட்சம் வாக்களாக குறைந்தார். தன் கட்சியில் முக்கிய தளபதிகளாக இருந்த அத்தனை பேரும் நீ கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. தனி மரமாக இன்றைக்கு கமலஹாசன் நின்று கொண்டிருக்கார். அரசியலில் காங்கிரஸோடு சேர்ந்து திமுகவோட போகிறதா, இல்லை திமுகவோட சேர்ந்து காங்கிரஸோட போகிறதான்னு சொல்லி வழி தெரியாத ஆடு போல பிதுங்கி கொண்டிருக்கிறார். அந்த கமலஹாசனாலே சாதிக்க முடியல அப்படின்னா, அவராலே மாற்றத்தை கொண்டு வர முடியலன்னா, அந்த பிக் பாஸ் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை பரப்பி பிக் பாஸில் ஓவியாவுக்கு 4 கோடி ஓட்டு போடுறான், அந்த 4 கோடி ஓட்டில் கமலஹாசனுக்கு இருந்தால் கமலஹாசன் தமிழ்நாட்டுடைய தன்னிகரெல்லாம் முதலமைச்சராக மாறியிருப்பார். வாய்ப்பு இல்லை, அங்கே போட மாட்டான், அங்கே பார்க்க மட்டும்தான் செய்வான். கமலஹாசனாலே முடியாது, பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக கலந்து கொண்டாலும் முடியுமா? இப்போ பிக் பாஸ்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொழுதை போக்கக்கூடிய
ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ஒரு கேம் ஷோன்னு சொல்லப்படுற ஒரு பிளான்ட் நிகழ்ச்சி தான் சொல்றாங்க. அதை கலந்துகிட்ட பல பேர் பல இடங்கள்ல வந்து பேசியது எல்லாமே, குறிப்பாக கஸ்தூரி உள்ளவங்க பேசியது எல்லாமே அது ஸ்கிரிப்டட் தான். முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் கொடுத்து நடத்தப்படுகிற உணர்வுகளை வந்து தூண்டிவிட்டு அழ வச்சு, சிரிக்க வச்சு, சண்டை போட வச்சு, அடுத்தனுடைய உணர்வுகளை பார்த்து ரசிக்க வச்சு மக்களை வந்து ஏமாற வைக்கிற நிகழ்ச்சி. எப்பவுமே நமக்கு நம்ம வீட்டு பிரச்சனையை விட அடுத்த வீட்டு பிரச்சனை தான் சுவாரஸ்யமா தெரியும். நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், நம்ம வீட்டில் 1000 சண்டை இருக்கும், நம்ம முதுகில் 1000 அழுக்கு இருக்கும், அதை பற்றி எவனும் கலவரம் பண்ணான். ஆனால் அடுத்த வீட்டு சண்டை, அடுத்த வீட்டு கணவன் மனைவி சண்டை, அடுத்த வீட்டு மாமியார் மருமகள் சண்டை, அடுத்த வீட்டு மாமனார் மருமகள் சண்டை, அடுத்த வீட்டு அப்பா பிள்ளை சண்டையை சுவாரஸ்யமா, என்ன நடந்துச்சான், பக்கத்து வீட்டில் ஏன் சத்தம், எடுத்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேவலமான மனநிலை மக்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. அதைத்தான் வியாபாரமாக ஆக்கிறது பிக் பாஸ். இந்த பிக் பாஸால ஒரு ஆணியும் பிரயோஜனம் இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.